நாணிகளிடம் எதை கேட்க வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் இந்த கருத்துக்கள் தமிழகத்துக்கு வரப்பிரசாதம் இது அப்ப கேக்குறான் நீ யோகம் செய்ய வேண்டும் அவசியம்தான் பக்தி செய்ய வேண்டும் அது அவசியம்தான் மூச்சுகள் நீ ஆன்மாவை ஆன்மாவோட ஆன்மாவாக கலக்கினவன் அவன் பரமாத்மாவாக இருக்கிறார்கள் ஞானிகள் நீ ஜீவான்மாவாக இருக்கிறாய் அடியின் வாசியோடு மூச்சு காட்டோ நீ கலந்து எனக்கு அருள் செய்து கேட்குறான் மீண்டு வணங்குறான் நாயின் கடையேன் கொடிய பாவிதான் எனக்கும் அருள் செய்ய வேண்டும் என்னோட மூச்சு காட்டோ கலந்து அருள் செய்யு கேட்டால் பிடிச்சிச்சு ஆசா நகதீசன் வாசியோடு மூச்சு ஆன்மாவோடு கலந்துட்டால் 9 கோடி பேரும் நம்ம பிள்ளைன்றுவான் அவள் தான் இதுக்கு ரகசியம் அப்படி ஆசை மூச்சு காட்டோட கலக்கம் சொல்லி விழுந்து வணங்கி ஆசையை பெற்றுக்கிறேன் அடுத்து சைவ உணவு மேற்கொண்டு தினம் நாம் சொல்கிறான் இப்போ பக்தியும் பக்தி யோகம் அது வெல் இப்படி மூச்சு காற்றை கவனிச்சுட்டு வந்தால் போதும் தானே ஒரு காலத்து வழக்கம் தெரியும் உனக்கு நோய் வராது கட்டினா என்ன ஆகும் மூச்சை கட்டினால் நோய் வரும் மலச்சிக்கல் வரும் கட்டாதே ஆசானை வந்து உள்ளே வந்துட்டு போகணும் வந்துட்டு போனால் போதும் மூச்சு காற்று ஒரு நாள் 1 நாளைக்கு 21 முறை வந்து போகும்போது 2 நிமிஷம் இந்த பக்கம் அகத்தீஷான் இழுக்கிறேன் இந்த பக்கம் அகத்தீஷான் விடுறேன் விடக்கூடாது இந்த இடையில் இழுக்கும்போது அகத்தீஷா இந்த இடையில் இருக்கும்போது அகத்தீஷான் ஒரு 10 முறை வாசியை மூச்சை இழுத்து விடா போ நீ ஞானி ஆகிடுவேன் உன் பாவத்தெல்லாம் பொடியாக்குவார் ஆசான் நாங்கள் அறிஞ்சிக்கிட்டோம் என்ன ஏன் வாய்ப்புண்ணா அந்த புனித நேரு இந்த புனித நேரு நான் ஒன்றும் இல்லை சோப்பு போடாட்டி அது போய் சோப்பு போடாட்டி அழுக்கு போவாது ஐயா அது புண்ணிய தீர்த்தன் எப்படியாவது வளைஞ்சிட்டு வரணும் அது போகிற ஒரு ஆற்று கிடைக்குது ஆனால் அது ஜென்மத்தை கடைத்தட்டும் உதவுமோ கங்கையிலே காவில குளிச்ச ஞானம் வந்துடுமோண்ணா வராது அது ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது எதை செய்கிறான் ஆக கடவுள் அடைவதற்கு இப்படி எல்லோ லெகு ஓன முறையை சொல்லிட்டு வரோம் மூச்சு காற்றை கட்டாதே மூச்சு காட்டை தொடர்புகுள் பட்டினி கிடக்காதே ஊர் ஊராக சுற்றாது காளிமேடு அடையாது மனை மக்களை விடாது இல்லாட்டியும் இருந்துக்க இருந்துக்கிட்டே வா ஏன் காவி கட்டுற காவி அவசியம் இல்லை பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டே ஞானியாகலாம் அங்கே தேவைப்படுவது ஒரே உண்டு இதய மட்டும்தான் அவனுக்கு தேவை இப்படியே இருந்தால் எடுத்துக்கொண்ட அறம் வினைத்திருப்போம்னா இப்போ உறுதியை நீ இப்போ பேசுகிறது என் அனுபவத்தை சொல்கிறேன் என்ன அப்படி லாபத்தை கண்டுபிடிச்சான்னு நான் இந்த ஆசான் அகத்தீசனையும் திருமலை தேவனையும் நந்தீசனையும் மாணிக்க வாசகரை ராமலிங்க சாமிகளின் பூஜை செய்ததால் தான் ஒன்றால் சிந்திக்க முடியுமா 1000 திருமணத்தை ஆசான் ஆசியில் 1000 திருமணம் 1184 87 திருமணம் செய்து வைத்தோம் அது செயலை பார்த்துக்க என்னுடைய உண்மை நான் சொல்வது உண்மை என்பதற்கு அர்த்தம் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க